வணக்கம் மயிலை மீனவன் நண்பர்களுக்கு. நான் பழையாறிலிருந்து மயிலை மீனவன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது வந்து கிளாத்தின்னு சொல்லுவாங்க இந்த மீனை. இதில் நிறைய டைப் இருக்குது, ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு இது நிறைய கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான மீன். மற்ற மீன்லாம் கொஞ்சம் வெள்ளை, ஆரஞ்சு, சிவப்பு அந்தமாரி கலரில் கிடைக்கும், ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிளாக் கலரு, இல்லை லைட்டாக கொஞ்சம் ப்ளூ மிஸ் ஆகும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மயிலை மீனவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் பார்க்கலாம், சந்தோஷப்படலாம். வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இதான் நான் சொன்ன மீன். இதை கிளாத்தின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு மூணு டைப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ கலரில் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அப்புறம் இது வெள்ளை கலரில் ஒன்று வரும், அதுக்கப்புறம் எல்லோ கலரில் கொஞ்சம் புள்ளி புள்ளியாக வச்ச மாதிரி வரும். மூணு டைப் தான். இது தோல் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், இதை சாப்பிடவே முடியாது. தோல் ரஃப்பாக இருக்கும். இதை நம்ம சாப்பிட்றது, இது சாப்பிட்றதுக்கான மீன் கிடையாது. பாருங்கள், இது கொஞ்சம் பாறு மீன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, எங்கள் கடலில் வந்து கலக்கு தண்ணியாக வந்திருக்கு, அதனால் நிறையா மீன் வித்தியாசம் வித்தியாசமாக படுதுன்னு. கொஞ்ச நாளுக்கு முடி பாம்பு மீன் காட்டினேன்ல, அந்த மீன் அதேமாரி பட்டுருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் இப்போ கனவா, ஊசி கனவா நிறையா பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு இந்த மீன் படுது. அந்த மீன்லாம் விற்கலாம். கொண்டு வந்தால் முதல்ல ஒரு 150 ரூபா, 200 ரூபா அந்த ரேட்டுக்கு போயிட்டுருந்துச்சு. ஏதோ வாங்கினாங்க, கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு 40-50 அந்த ரேட்டுக்கு அந்த மீனை வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மீனை யாரும் வாங்கவும் மாட்டாங்க. இது சாப்பிட்றதுக்கான மீன் கிடையாது, அதனால் இதை வாங்கவும் மாட்டாங்க. இப்போ நாங்கள் இது கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆகி சின்ன சின்ன மீன்லாம் வந்திருக்குல்ல, அது மட்டும்தான் விற்கிறதுக்கான மீன். இதை எல்லாத்தையும் கீழே தான் தூக்கி போட போகிறோம். இருந்தாலும் ஏன் அதை உங்களுக்கு காட்டுறோன்னா, நாங்கள் இப்போ நிறைய மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும், அதில் எது சாப்பிடக்கூடியது எது சாப்பிடக்கூடாதது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா மீன் நல்லா தான் இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் ஒரு யூஸும் கிடையாது. இதை கரைக்கே கொண்டு போக மாட்டோம், தண்ணியில் தான் தூக்கி போடுவோம். இப்போ இது கூட கொஞ்சம் கிளிசை, காணாங்கத்தை ஒன்று ரெண்டு வந்திருக்கு, மத்தி, ஓரா, அப்புறம் நவரை, அப்புறம் இன்னும் சின்ன சின்ன சில மீன்கள் வந்திருக்கு, அதை உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ மீனுக்கு நடுவில் ஒரு கத்தலை சின்ன ஒன்று கிடச்சிருக்கு. வழக்கமாக இதே மீன் நிறையாவும் ஏறும். நான் சொன்னேன்ல, தண்ணி மாற டைமில் ஒரு டைம் இந்த மீன் கூட ஃபுல்லாக கூட ஏறும். ஆனால் எங்களுக்கு இது ஒன்று தான் கிடச்சிருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு சில மீன் ஒன்று ஒன்று கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ பாருங்களேன், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த தண்ணி மாறுறதுனால பட்டால் நிறையா படும், இல்லைனா ஒன்றுமே படாது அப்படின்னு சொன்னேன். இதுவும் இப்போ நிறையா பட்டிருக்கு, ஆனால் இது யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ மொதல் பாடு தான் வச்சுருக்கோம். இப்போ காலைல வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பாடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு பாடு இல்லை மூணு பாடு வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மொதல் பாடு வச்சோம், இந்த மீன் தான் கிடச்சிருக்கு. இப்போ இதை புறக்கி அதுக்குள்ளே உள்ள மற்ற மீனை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை தண்ணியில் கொட்டிடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாடு வைப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீன் கிடச்சா ஒரே பாடலில் போயிடுவோம், அப்படி இல்லைன்னா ரெண்டு பாடு மூணு பாடு வச்சு கொஞ்சமாவது பிடிச்சிட்டு போனால் தான் அன்றைக்கான டீசல் கடனாக தீரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், இதை பிடிச்சி நாங்கள் கரைக்கு போனோம்னா அது உள்ளே கிடக்கிற மீன் ஒரு 1000-2000 அந்த அளவுக்கு தான் விற்கும். ஆனால் இப்போ ஓடின டீசல் பார்த்தோம்னா ஒரு 100 லிட்டர் டீசலாவது ஓடி இருக்கும். இப்போ விலைவாசிக்கு பார்த்தா 7000-7500 அந்த டீசல். இப்போ அதுக்கே மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் இன்னொரு பாடு வச்சுட்டு ஏதாவது மீன் பிடிக்க தான் பார்ப்போம். ஆனால் இது பார்க்க செம அழகாக இருக்குது இந்த மீன். இது கூடவும் நிறைய வித்தியாசமான மீன் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுவும் பாறிலேருந்து கிடைக்கிற மீன் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடலுக்கு நடுவில் நம்ம தரையில் மலைகள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி கடலுக்கு நடுவில் மலை இருக்கும் சின்ன சின்னதாக, அதுக்கு நடுவில் இந்த மாதிரி மீன்லாம் இருக்கும். இப்போ இந்த தண்ணி வாட்டம் மாறினதுனால மீன் எல்லாம் அங்கேருந்து இந்த பக்கம் வந்துருச்சு. எங்கள் ஊர் கடல் எப்போதுமே சேர் தான் கடல், சேர் கடல் தான், இவ்வளோ பார் கடல்லாம் கிடையாது. இப்போ தண்ணி மாற்றத்தினால இது எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி இந்த மாதிரி சின்ன சின்ன மலை, பாறு, கடல் உள்ள பாறுகள் உள்ள இடம் நிறையா இருக்குது, அங்கேருந்து மீனை ஒதுக்கிட்டு வந்துருச்சு. அதனால் இப்படி வித்தியாசமான மீன் ஒன்று ரெண்டு கிடைக்கிது. இப்போ பாருங்கள், அவங்க போட்டு உக்காந்துருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வலை வைப்பாங்க, அடுத்த பாடு எல்லாம் ரெடி பண்ணி இருக்குது. கொஞ்சம் தூரம் ஓடிட்டு வலை வைக்கணும், கயிறுலாம் வளைச்சிருக்கு, மீன் அப்படியே கிடக்கு. இதுவே இந்நேரம் மற்ற மீன் ஏதாவது கிடச்சிருந்துச்சுன்னா, இந்நேரம் ஐஸை நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன்ல, ஐஸை அடித்து 10-15 பேர் போட்டு இந்த மீனை ஏதாவது பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே தண்ணிக்குள்ளே இறக்கணும் அப்படின்னு நினைப்போம். இந்த மீன் வந்து கிளிசன்னு சொல்லுவாங்க, உருண்டை கிளிசை. இதுலேயே இன்னும் பெரிய கிளிசெல்லாம் இருக்குது, அது இன்னொரு தடவை வந்தால் காட்டுறேன். இப்போ எங்களுக்கு இதுதான் கிடச்சிருக்கு, சின்ன சின்னதாக 1-2. ஆனால் இந்த மீன் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இந்த பிராணான்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஒரு படத்தில் பார்த்துருக்கோம் பிராணா மீனுன்ட்டு, அது மாதிரி தான் இதுக்கும் பல் இருக்குது. 4 பல் 5 பல் இருக்குது, ஆனால் செம ஷார்ப்பாக இருக்குது. இதே இது வந்து மத்தி.
முதல்ல நான் மத்தியை காட்டியிருக்கேன், ஒரு 2 டன்னு 1 டன்னு பிடிக்கிறதே உங்களுக்கு மொத்தமாக காட்டியிருக்கேன். இதுதான் அந்த மத்தி. எங்களுக்கு இன்றைக்கி ஒரு 4-5 மத்தி தான் பட்டிருக்கோம், ரொம்ப கம்மியான பாடு. இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், டீசல் கடன் தான் இன்றைக்கி அந்த ரேஞ்சுக்கு தான் மீன் பட்டிருக்கு. 1-2 மீன் தான் கிடச்சிருக்கு, அதான் இப்போ உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். வழக்கமாக இந்த மாதிரி தண்ணி மாறினாலே ஒரே மீனாக தான் படும், மிச்ச மீன் 1-2 கலப்பில் தான் வரும், அதான் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ. அப்புறம் இந்த மீனை வந்து நிலக்கொரக்கன்னு சொல்லுவாங்க. இது தண்ணிக்கு அடியிலே அந்த தரப்பகுதியிலே தான் வாழும். இதுக்கு மேலே பாருங்கள் முள் ஷார்ப்பாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடலில் ஒரு சில மீனில் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும், பட்டால் கொஞ்சம் எரிச்சல் ஆகும் முள் குத்துனா அப்படின்னு. இதுவும் அது மாதிரி தான், அந்த முள் குத்துச்சுன்னா கொஞ்சம் தண்டிச்சு போயிடும் அந்த இடத்துல, ஒரு 2 நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன் அந்த மீன் பல் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு குட்டி மீன் எடுத்து அது வாயில் வைக்கிறேன் பாருங்கள், இப்போ அப்படியே கடித்து துண்டு துண்டாக ஆக்கிடும். அது பல் பார்த்தாலே செம ஷார்ப்பாக இருக்கும் பாருங்களேன். அது வாய்க்குள்ளே இப்போ நான் மீனை வைக்கிறேன், அது உயிரோடு இருக்குது இப்போ, அதனால் இப்போ அதை கடிக்கலாம், கடிக்கிறத காட்டுவோம். பாருங்கள் அது கடித்து அது வாழையே துண்டாக்கிடுச்சு, அந்த அளவுக்கு அது ஷார்ப்பு. நம்ம கையை வச்சா கூட அவ்வளோதான், நம்ம கையும் ஒரு ஓடை போட்டு அணைப்பி விட்டுருவோம், அந்த மாதிரி இருக்குது அந்த மீன். இப்போ யாருமே அதை கவனிக்கலை, போய் இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடணும்ல, இந்த இடத்துல தான் இந்த மீன் வந்துச்சு, வேறு எங்கேயாவது வேறு மீன் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு போட்டு கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு 1/2 மணி நேரம் தள்ளி ஒரு 10 நாடிகள் 5 நாடிகள் தூரமாக ஓடி வலை வைப்போம். அது வரைக்கும் இந்த மீனை புறக்கிட்டு இருக்காங்க, நடுவில் கிடக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மீன் இருக்கும்ல, அதை புறக்கி எடுத்துக்கிட்டு அதை தூக்கி தண்ணில் தான் போடணும். அதை புறக்கிட்டு இருக்காங்க, நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வலைலாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வலை ரெடி பண்ணி கையெல்லாம் பற்றி இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் வலை வச்சுருவோம் அடுத்த பாடுக்கு. நிறையா போட்டு வலை இழுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க இன்னும் வலை கிளப்பலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் வலை கிளப்பிட்டு அவங்களுக்கு என்ன மீன் படுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாக்கி டாக்கி இருக்கும், அதில் சொல்லுவாங்க எந்த பக்கம் மீன் படுது, என்ன மீன் கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம அந்த பக்கம் போய் வலை வைக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் மீன் புறக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஊலா மீன், சின்ன சைஸில் இருக்குது. இதுவே பெரிய சைஸில் இருக்கும், ஒரு 10 கிலோ 15 கிலோ அந்த சைஸ்லேயும் வரும். அந்த மீன் வந்துச்சுன்னா 1-2 வரும் பெருசு பெருசாக, அது ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும். ஆனால் இப்போ தான் நான் சொன்னேன்ல, இந்த மீன் கலப்பாக வந்ததுனால எங்களுக்கு அந்த மீன் எதுவுமே படல. இப்படி சின்ன சின்ன மீன் தான், இது ஒரு 1/2 கூடைக்கு இருக்கும், ஒரு 5 கிலோ இல்லை 6 கிலோ அந்த அளவுக்கு தான் இந்த மீன் இருக்கும். பாருங்கள் அந்த பையன் அந்த சின்ன மீனை மட்டும் பொறுக்கிட்டு இருக்கான், பெரிய மீனை தனியாக எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக இந்த மீன் தான் வந்திருக்கு. இதை எங்கள் ஊரில் கரைக்கும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நேற்றும் இது நிறையா பட்டிருந்துச்சு, அதை நேற்று கரைக்கு கொண்டு வந்து மீனை யாருமே வாங்கலை, கசாருக்கு போட்டாங்க, அந்த இடமே ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் இது இனிமேல் கரைக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஊர்லேயே சொல்லிட்டாங்க. கொண்டு போனால் அப்போ ஊரில் ஃபைன் பண்ணுவாங்க, அதனால் இப்போயே நாங்கள் தண்ணியில் தூக்கி போட்டுருவோம். அந்த மீனெல்லாம் பறக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மீனெல்லாம் பறக்கிட்டு அதை தூக்கி தண்ணில் போட்டுருவோம். இதுவும் நான் சொல்லியிருக்கேன்ல, பார்லேருந்து கிடைக்கிற மீன் தான், கலர் கலராக. ஒன்று பாருங்கள் பிளாக் அண்ட் எல்லோ கலரில் இருக்குது, ஒன்று சிவப்பும் மஞ்சளும் கலந்த மாதிரி இருக்குது, ஒன்று சிவப்பாகவே இருக்குது. அப்படியே வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது மீன். இது பேர் என்னன்னு நானும் விசாரித்து பார்த்தேன், இது யாருக்கும் சரியாக தெரியல, எல்லா ஆளுக்கு ஒரு பேராக சொல்கிறாங்க, அதனால் என்ன பேர்னு சரியாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த 3 மீன் பேரோட என்னன்ட்டு. நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், இங்கிலீஷில் பேர் வருது, ஆனால் அது நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கும் பேர் தெரில, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மீன் பேர்லாம் என்னன்ட்டு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த தடவை கிடைக்கும்போது நானும் கரெக்டாக பேர் சொல்லி போடுவேன். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இந்த மீன்லாம், இது வரைக்கும் 1-2 தான் வரும், ஆனால் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்போல்லாம் கசாரில் தான் போடுவோம், இந்த மீன் யாரையும் சாப்பிட்டு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க.
இப்போ கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சு எல்லாம் தனித்தனியாக போறக்கிட்டோம். இப்போ தண்ணியில் கொட்ட போகிறோம் மீனை. ஏன்னா நான் சொல்லிகிட்டு இருந்தேன் தண்ணியில் கொட்டிடுவோம் கொட்டிடுவோம்னு, நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ பாருங்கள், மீனை இப்போ தண்ணியில் கொட்ட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான், இதில் நிறைய மீன் உயிரோடு தான் இருக்கும். இந்த மீன் அவ்வளோ சீக்கிரம் செத்தும் போகாது. இதில் தோல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால இந்த மீன் நிறைய நேரம் உயிர் வாழும் நம்ம தண்ணியில் எடுத்து போட்டாலும். இப்போ நான் போடுறப்ப பாருங்களேன், இந்த மீன் ஒன்று ரெண்டு அடி நீந்தி போகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ காட்டுறேன் பாருங்கள், அடையாடி மீன் அடி தண்ணியில் நீந்தி அடி வேகமாக போகிறது கூட உங்களுக்கு ஒன்று ரெண்டு தெரியும். வாங்காத மீனை கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம்? அதனால தான் இப்போ அதில் உள்ள அந்த சின்ன சின்ன மீனை பொறுக்கியாச்சு. பெரிய மீனை ஃபுல்லாக இது தேவைப்படாது. கரை கொண்டு போய் எந்த யூஸும் இல்லை. கசாறு கூட வாங்க மாட்டாங்கிறப்ப அதை கொண்டு போய் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ டீசல் கடன் தான் இருந்தாலும் அடுத்த பாடு ஏதாவது கிடைக்கும் அப்படி. அங்கே பாருங்கள், ஒரு மீன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உயிரோடு தான் இருக்குன்னா அப்படியே நீந்தி அழகாக போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு கிடச்சது ஒரு 300-500 கிலோ கூட இருக்கும் இந்த மீன். ஆனால் இதை யூஸ் எதுவும் இல்லை. அதனால் தண்ணியிலே கொட்டிட்டு அடுத்த பாடு வச்சு ஏதாவது கிடச்சாதான் எங்களுக்கு இன்றைக்கான பாடு. இப்போ பாருங்கள், பொறுக்கி வச்ச மீன் தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், ஒவ்வொரு கூட ரெண்டு கூட. இப்போ பாருங்கள், மொத்தமாக சவுல கொட்டி அதை தூக்கி இறஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கூடையில் அள்ளி அள்ளி போடணுமாங்கிற மாதிரி இப்போ எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் வேகமாக. ஏன்னா வலை வைக்க போகிறோம் அடுத்த பாடு. இந்த மீன் கடந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது நினச்சிக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் அள்ளி கீழே கொட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு வித்தியாசமான மீனை காட்டியிருக்கேன். இவ்வளோ நாள் சாப்பிட்றது எவ்வளோ விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து இது சாப்பிடவே மாட்டோம், இது தூக்கி கீழே கொட்டுவோம் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு இது ஒரு புது அனுபவமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது போல் நிறையா வித்தியாசமான மீன் அடிக்கடி கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும் எங்கள் ஏரியாவில். நானும் அப்பப்போ எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி நீங்களும் சொல்லலாம், என்ன மாதிரி மீனை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சுறாவை காட்டுங்க, திமிங்கலம் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் போட்டுக்கு போகும்போது எப்பயாவது கல்லில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மயிலை மீனவன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு கன்வீனியஸாக வரும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. எங்க பசிய தீர்க்கும் சாமி நீ கடலோரம் கடலோரம்.